அப்படிங்கிற ஒரு புக்கை பத்தி உங்களுக்கு வந்து நான் சொல்ல போறேன். அதோட ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோண்டா பர்ன் அப்படிங்கிறவங்க தான். அவங்க வந்து ஆஸ்திரேலியால வந்து ஒரு டெலிவிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 2006 வந்து இந்த புக்கை வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எழுதின இந்த புக்கு. இது வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் மூலியம் அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து இவங்க வந்து புக்கை வெளியிடணும் அப்படின்னு வந்து நினைச்சது தான் இந்த புக்காக வந்து இப்போ நமக்கு வந்து வெளி வந்திருக்கு. சயின்டிஸ்ட் யாருமே வந்து வெளியிடலை, ஆனால் இவங்க வந்து இது எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இல்லை முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த இதும் அந்த இதை பற்றி தான் அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த புக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அது எப்படிலாம் பயன்படுத்தலாம், எப்படி நம்ம சிந்தனையை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த புக்கு ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோம்னா அது மட்டும் தான் நம்ம இருப்போம், நெகட்டிவாக நினைக்கிறோம்னா அது மட்டும் தான் இருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், நம்ம என்ன இருக்கிறோமோ அது மட்டும் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் சரி நீங்கள் பாசிட்டிவாகவே நினைக்கிறீங்க, நான் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு இது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது வந்து அப்படியே அது நெகட்டிவாக தான் ஆகும். அது வந்து ஒவ்வொரு சாப்டரும் வந்து எப்படி என்ன எது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அதை அவங்க வந்து ஒவ்வொரு சாப்டரில் வந்து எப்படி அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து தேட ஆரம்பித்தாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சவங்க வந்து பாப் ப்ராக்டர் அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த சீக்ரெட் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஹாப்பினஸ் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், இதை வந்து அந்த சீக்ரெட் கிட்ட கேட்டிங்கன்னா அந்த சீக்ரெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது கொடுக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் எதை விரும்புறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து என்ன வேணுனாலும் நீங்கள் அதை கிட்ட வந்து கேட்கலாம். அதே மாதிரி தான் ஜான் ஆஸ்ட்ராஃப் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் வந்து என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அது பெருசோ சின்னதோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன வேணால் நீங்கள் நினைக்க இது வேணும் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். இதுதான் வந்து ஜான்ஸ்டாக் வந்து சொல்கிறாங்க. சீக்ரெட்டுன்னு சொன்னாங்க, சீக்ரெட்னா என்ன அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த சீக்ரெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒருத்தர் வந்து சொல்கிறார். அவர் பேர் வந்து பாப் ப்ராக்டர், முன்னாடியே சொல்லியிருப்பேன். அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா சீக்ரெட்னா என்ன அவருக்கு தெரிஞ்ச வந்து அவர் சொல்ல வர்றாரு. இப்போ நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்தியா ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நம்மளை வந்து ஒரே ஒரு சக்தி தான் வந்து நம்மளை வந்து கொண்டு போயிட்டுருக்கு. அதாவது ஒரே ஒரு பவர் தான் இந்த யூனிவர்ஸ் வந்து அந்த ஒரு பணியாற்ற அந்த ஒரு பவரில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன். அதாவது நம்ம என்ன ஈர்க்கிறோமோ, என்ன அட்ராக்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எதையோ நினச்சிட்டு போவீங்க, ஏதோ ஒரு தாட்டில் வந்து போயிட்டுருப்பீங்க, அந்த தாட்டே வந்து ஒரு பவராக போய் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு திருப்பி சேரும்போது அந்த இதை வந்து கொடுக்கும். அது பாசிட்டிவாக இருந்தால் சரி, நெகட்டிவாக இருந்தால் சரி, அதுதான் வந்து பாப் ப்ராக்டர் வந்து சொல்லப்படுறாரு. கான்ஷியஸாகவோ அன்கான்ஷியஸாகவோ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கீங்க, அது வந்து நீங்கள் ஈர்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட்டுங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு இதில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி வந்து நம்ம அந்த சிந்தனையை வந்து எப்படி கரெக்டான வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் இந்த புக்கில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து யாருமே வெளியிடலை. இது வந்து ராந்தா பர்ன் வந்து 2006 தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. வே நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும் அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ அந்த வீடு வேணும்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு கிடைச்சதாகவும் அந்த வீடை வச்சு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அதை நீங்கள் எப்படிலாம் அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் வாழணும். அப்படி வாழும்போது அந்த அட்ராக்ஷன் வந்து இன்னொரு யூனிவர்ஸ்கிட்ட போய் அதை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அது வெளியே வரும்போது கண்டிப்பாக வந்து நம்மால் வந்து அந்த வீடை வந்து வாங்க முடியும். அதாவது நம்ம அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒரு கனவு காண்றீங்க, அந்த கனவை வந்து நம்பணும், முழுசாக நம்பணும்.
இப்போ வந்து அது அறவையே நம்பணும்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. அது வந்து நம்ம இது கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. இது முழுசாக நம்பணும். இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு, அதை அனுபவிக்கிறீங்க, அது கண்டிப்பாக வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பொருளையோ என்னமோ நீங்கள் மணியாகட்டும் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். இதுதான் இந்த ஃபுல் புக்கும் இருக்கு. ஒவ்வொரு சாப்டரும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரிமெண்ட் இருக்கு. எப்படி நம்ம சிந்தனையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொண்டு போகணும்னு ஒவ்வொரு எக்ஸ்பீரிமெண்ட் இருக்கு. தண்ணியில் பண்ணுவாங்க, அந்த தண்ணியில் கூட வந்து ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் செஞ்சுக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு வீடியோ எக்ஸ்பீரிமெண்ட்டாக போட்டு காமிக்கிறேன். சாப்டர் வந்து அடுத்த சாப்டர் வந்து நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.